ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க தமிழக அரசு வங்கியில் திட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட காலியிடங்கள் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வேகன்சி எல்லாம் இப்போ லைவாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஐபிபிஎஸ்லேருந்து கிளர்க் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க கிளர்க் வேலை ஸோ தமிழக அரசு வங்கியில் கிளர்க் போஸ்ட்டு ஸோ இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி தான் ஏதோ ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் லாஸ்ட் டேட் பொறுத்தவரை இந்த மாதம் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் டைம் இருக்குது ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் திட்டத்தட்ட ஏழாயிரம் ப்ளஸ் காலியிடங்கள் இருக்குது ஸோ இதுக்கு வந்து வெறும் எக்ஸாம் மட்டும்தான் எனக்கு எந்த விதமான இன்டர்வியூன்னு கிடையாது இது கிளர்க் போஸ்ட் தான் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அடுத்தபடியாக நாலாயிரத்தி நூறு ப்ளஸ் காலியிடங்கள் வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது ஐபிபிஎஸ்லேருந்து பிஓ அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இந்த ரெண்டு தலைப்பில் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் ஒரு நாலாயிரம் ப்ளஸ் காலியிடங்கள் இருக்குது இதுக்கும் ஏதோ ஒரு டிகிரி படிச்சவங்க அப்ளை அண்ட் இதுக்கு அப்ளை பண்ண அடுத்த மாதம் பத்தாம்தேதி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ இதை பற்றி டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு ஸோ அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ வங்கியிலேருந்து பிஓ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இது நல்ல போஸ்ட் நாற்பதாயிரருவா சம்பளம் ஸ்டார்டிங்கே கிடைக்கும் ஸோ இதில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருந்தாங்க இதைப் so, பத்தியும் detail வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி பன்னெண்டாயிரம் ப்ளஸ் ஓப்பனிங்ஸ் வந்து நாடு முழுவதும் கொடுத்துருக்காங்க அரசு வங்கியில் நீங்கள் ஒரு அரசு அதிகாரி ஆகிறதுக்கான சரியான டைம் ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்காக இருக்கட்டும் ஐபிபிஎஸ் பிஓாக இருக்கட்டும் இல்லை எஸ்பிஐ பிஓ இருக்கட்டும் ஸோ செம்ம சான்ஸ் இது மிஸ் பண்ண இந்த பேங்கிங் எக்ஸாம் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஒரு கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கோர்ஸ் சொல்கிறேன் ஸோ இதுக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் இவங்க ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் மார்க் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே படிக்கலாம் நான் எப்படின்னு சொல்கிறேன் ஆலிவ் போர்டு அப்படின்றவங்க பேங்கிங் மெகா ஸ்காலர்ஷிப் சேலஞ்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ பிஓ இருக்கட்டும் லைபிபேஸ் பிஓ லைபிபேஸ் கிளர்க்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பேங்கிங் டோட்டலாக இவங்க ஸ்காலர்ஷிப் டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி மூணு அண்ட் நாளைக்கு இருபத்தி நாலு ஈவினிங் செவன் பிஎம் வரைக்கும் தான் லைவாக இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த டெஸ்ட்டை அட்டன்ட் பண்ணிடணும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நேஷனல் லெவலில் உங்கள் ரேங்கிங் என்ன மாதிரி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் எடுக்கிற மார்க் படி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுப்பாங்க ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த பேங்கிங் கோர்ஸை படிச்சுக்கலாம் ஸோ எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் எப்படி இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு நீங்கள் எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன் ஆப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை டச் பண்ண அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடுவீங்க மெகா ஸ்காலர்ஷிப் சேலஞ்ச் ஸோ பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு ஸோ இது வந்து இன்றைக்கி இருபத்தி மூணு நாளைக்கு இருபத்தி நாலு அக்டோபர் ஈவினிங் செவன் பிஎம் வரைக்கும் தான் லைவாக இருக்கும் இதை ஸ்க்ரால் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படி பண்ணிக்கோங்க இந்த பேஜ் வந்துடுவீங்க இதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா மெகா ஸ்காலர்ஷிப் ஜாயின் அப்படின் இருக்கும் ஸோ அந்த ஜாயின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மேக்ஸிமம் நூறு மார்க்கு நூறு கொஷின் அண்ட் ஒன் ஹவர் உங்களுக்கு டைம் இந்த சேம் சிலபஸ் தான் வைக்க போகிறாங்க அதில் டேக் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் நாலு ஆப்ஷன் இருக்கும் ஸோ கண்டிப்பாக எழுதி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே படிக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் மூலிமா நேஷ்னல் லெவலில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சிஸ்டர் பிரதர் எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணி இந்த ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை எடுக்க சொல்லுங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எடுத்து முடிச்சு இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லாஸ்ட் டைம் இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் யூஸ் பண்ணி நிறைய பேர் ஃப்ரீயாக கோர்சஸ் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஃப்ரீயாக எவ்வளோ படிக்கிறீங்க அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நன்றி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்